உங்கள் ஆண் நண்பர் உங்களுக்கு பிடித்தமானவராக இருந்து அவருக்கும் உங்களை மனம் புரிய விருப்பம் இருந்தால் அவர் வெளிப்படுத்தும் அறிகுறிகள் இப்படித்தான் இருக்கும். நீண்ட காலமாக ஒரு ஆணிடம் பழகும்போது அவர் பழகும் விதம் உங்கள் மனதை மகிழ்ச்சி அடைய செய்திருக்கலாம். அவரையே உங்கள் துணையாக தேர்வு செய்ய நீங்கள் விரும்பலாம். ஆனால் அவர் உங்கள் மீது நட்பு ரீதியிலான உறவை கொண்டிருக்கிறாரா அல்லது அவருக்கும் உங்கள் மீது ஒரு நெருக்கமான உறவை ஏற்படுத்தி கொள்ளும் எண்ணம் உண்டா என்பது குறித்து சில அறிகுறிகள் மூலம் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அப்படி வெளிப்படுத்தும் அறிகுறிகள் எப்படி இருக்கும் என்பதை இனி பார்க்கலாம். முதலாவது அறிகுறிதான், உங்களை திருமணம் செய்வதற்கான ஆர்வத்தை எப்பொழுதும் வெளிக்காட்டி கொண்டே இருப்பார். அவர் உங்களை புரிந்து வைத்திருப்பதால் உங்களிடம் திருமணம் குறித்து அதிகமாக பேசுவார். எப்போது பேசினாலும் அவரது கண்கள் உங்கள் கண்களிடம் ஏதோ பேசுவது போன்றுதான் காட்சி அளிக்கும். இரண்டாவது அறிகுறிதான், அவர் பேசுகின்ற போது பெரும்பாலும் அவரை பற்றியே இருந்தாலும் நான் என்ற வார்த்தைகளை விட நாம் என்ற வார்த்தையைத்தான் அதிகமாக பயன்படுத்துவார். மூன்றாவது அறிகுறிதான், திருமணங்களில் கலந்து கொள்ளுகின்ற போது திருமணம் குறித்த பதிவுகளை பார்க்கும் போதும் உங்களிடம் இது குறித்து அவர் பேசிக்கொண்டே இருப்பார். திருமணம் குறித்து நேர்மறையான விஷயங்களை மட்டுமே உங்களுடன் பேசிக்கொள்வார். அடுத்த அறிகுறிதான், நட்பாக பழகுகின்ற போது உங்களிடம் சிறு ஒதுக்கத்தை காட்டுவார். நண்பர்கள் முன்னிலையில் கூடுதலாகவே அந்த ஒதுக்கம் இருக்கும். ஆனால் உங்களை மனம் புரிய விரும்பினால் உங்களிடம் ஒதுக்கத்தை கடைபிடிக்க மாட்டார்கள். இயல்பாக இருப்பார்கள். சிறு உரிமையுடன் கூடிய நட்பு அவர்களிடம் இருக்கும். எல்லா நண்பர்கள் இருந்தாலும் அவர் உங்களை சுற்றி சுற்றியே இருப்பார். இதுவும் அவர் உங்களை திருமணம் புரிய விரும்பும் அறிகுறிகளில் ஒன்று. அடுத்த அறிகுறிதான், உங்களை தனது குடும்பத்தினருடன் நேரம் செலவிட அழைப்பார். ஏற்கனவே அறிமுகமாகியிருந்தாலும் அவரது குடும்பத்தினருடன் நேரம் செலவிட உங்களையும் அதிகம் ஈடுபடுத்தக்கூடியவராக இருப்பார். அவரது குடும்பத்தினரும் உங்களிடம் இயல்பாக பழகுவார்கள். உங்களை பற்றியும் உங்கள் குடும்பம் குறித்தும் அக்கறையாக விசாரிப்பார்கள். அவர்களது குடும்பம் குறித்து பேசுகின்ற போதும் உங்களை அதில் ஈடுபடுத்த செய்வார்கள். ஆறாவது அறிகுறிதான், நட்பு ரீதியிலான அன்பு தாண்டி அவரது தனிப்பட்ட விஷயங்கள் குறித்த ஆலோசனைகளிலும் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். அவருடைய முக்கிய முடிவுகள் எல்லாமே உங்களின் கருத்துக்களுக்கு பிந்தியதாகவே இருக்கும். சிறு விஷயங்களில் கூட முடிவெடுக்க தெரியாதவர் போன்று உங்களை நாடி எல்லாவற்றையும் கேட்பார். இவை குழந்தைத்தனமாக இருந்தாலும் இதுவும் உங்களை திருமணம் புரியும் அன்பின் வெளிப்பாடாகத்தான் இருக்கும். ஏழாவது அறிகுறிதான், நட்பு வட்டத்தில் எப்போதாவது நீங்கள் இருவரும் சந்தித்துக் கொள்வீர்கள். உங்கள் சந்திப்பு மாதம் ஒரு முறையாக இருந்தால் படிப்படியாக மாதம் இருமுறை, வாரம் ஒரு முறை, வாரம் இருமுறை, இதை தாண்டி தினசரி என்று உங்களை சந்திக்க வந்து விடுவார். எட்டாவது அறிகுறிதான், நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் அவரும் மகிழ்ச்சியாகவே இருப்பார். நீங்கள் ஏதேனும் கவலையில் சிக்கலில் இருந்தால் அதை தீர்க்க முயற்சி செய்வார். உங்களின் உணர்வுகள் எப்படி இருந்தாலும் அவர் அதனை இலகுவாக கண்டுபிடித்து விடுவார். அடுத்த அறிகுறிதான், உங்கள் கண்களை மட்டுமே சந்தித்து பேசுவார். பேசுகின்ற போது அவரது கண்கள் உங்கள் கண்களை மட்டுமே சந்திக்கும். நீங்கள் செல்லும் இடமெல்லாம் அவர் பார்வை உங்களை சுற்றியே இருந்தால் அவர் உங்களை திருமணம் முடிப்பதற்காக நேசிக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளலாம்.